ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இந்தி கூட்டணி என்பது செத்துப்போச்சு, டெட். நிதிஷ்குமார் வெளியில் போயிட்டாரு. மம்தா பானர்ஜி கச்சா கச்சா காலி தேரிய அப்படின்னா ரொம்ப மோசமான பாஷையில் பேசுகிறாங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு நிஜந்தன் 25 நாள் கூட இல்லைங்க சார். ஏப்ரல் மிடில்லேருந்து மே மிடிலுக்குள்ளே உங்களுக்கு ஷெட்யூல் முடிஞ்சு 20 தேதி வாக்கில் புது அரசாங்கமே வந்துடுங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் டெவலப் ஆகிட்டு இருக்கும்பொழுது பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் அனைத்தும் சிதறி இருக்கின்றன. ஏங்க உங்கள் துணை முதலமைச்சர் நரேந்திர மோடியிடம் தனிப்பட்ட முறையில் பேசியது என்னங்கிறது? நீங்கள் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் யாரை சொல்கிறீங்க? துணை முதலமைச்சர் வரக்கூடியவர் உதயநிதி சொல்கிறீங்க? ஆமாம், உதயநிதி அவர் வந்துட்டார்னா ஏங்க நரேந்திர மோடி கிட்ட போய் ரகசியம்? என்ன 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 நடக்குது உள்ள? எதுக்காக விஜயகாந்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் பத்மபூஷன் கொடுக்க வேண்டும்? பேசினீங்களா நீங்க அத்த தமிழ் மீடியா எடுத்ததாத்த? விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பட்டாளம் இருக்கிறதே, அது தேசியத்தை தாழ்ந்தது. அதுக்காக தான் அவர் கட்சி பேர்லேயே வச்சிருக்காரு. பிரேமலதாவும் அமித்ஷாவும் நேற்று முன்தினம் பேசிக்கொண்டார்கள். நான் ஒரு பெரிய சுவாரி உங்களுக்கு தரேன். திமுகவிற்கு 22-23% வெட்டி தள்ளிடுங்க. அதிமுகவுக்கு 18-20% தள்ளிடுங்க. ஸோ இந்த 40% பேச்சு இல்லை, மீதி 60%ல ஐ கேன் சேலஞ்ச் விஜய் வில் கெட் 8-9%. வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. இந்தியா கூட்டணி கதை முடிந்ததா? பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலுப்பெறுகிறதா? தமிழகத்தில் என்ன தாக்கம் இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம் திரு டெல்லி ராஜகோபாலன். நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் நிஜந்தன். இந்தியா கூட்டணியுடைய கதை முடிந்ததா? நிதிஷ்குமாருடைய முடிவு எப்படி இருக்கும்? ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கும் நிஜந்தன் நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தாங்கள் கேள்வி கேட்டதிலே பதில் இருக்கு. இந்தி கூட்டணி என்பது செத்துப்போச்சு, டெட். நிதிஷ்குமார் வெளியில் போயிட்டாரு. மம்தா பானர்ஜி கச்சா கச்சா காலி தேரிய அப்படின்னா ரொம்ப மோசமான பாஷையில் பேசுகிறாங்க. ஹிந்தியில் சொல்கிறாங்க கச்சா கச்சா காலி. மூணாவது, அங்கே இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே முதலமை பிரதமர் அமைச்சர் நிறுத்தினத்தில் சண்டை வந்துடுச்சு உள்ள கட்சி உள்ள. ஆக இத்தனை நடுவில் ராகுல் காந்தி பிரயாணம் நடந்துட்டார். எங்கள் தொகுதி உடன்பாடு பேசுவீங்களா, நடைபாடை பண்ண செய்வீங்களா? இந்த கான்ட்ரடிக்ஷன்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய தேர்தலில் யார் முதல் முகம் தெரியவில்லை, கொள்கை தெரியவில்லை, நீதி தெரியவில்லை, நியம் தெரியும். இதெல்லாம் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்தி கூட்டணி வந்து 2029 இல்லை 2034 ஒன்றா உருவெடுக்கும் தவிர 2024 இருக்காதுங்க. தமிழ்நாட்டில் தாக்கம் இருக்கும். விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜகவில் சேர்கிறார். பிரகாஷ் சிங் பாதலுடைய மகன் சுக்பீர் சிங் பாதல், சிரோமணி அகாலி தள் மீண்டும் பாஜகவில் வருகிறது. என்டிஏவில் அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடு மீண்டும் வருகிறார். அயோத்தியாவிலிருந்து ராமர் கோவிலுக்கு சென்றார். நரேந்திர மோடியை சந்திக்கிறதற்கு ஆவலுடன் துடிதுடிப்புன்னு நிற்கிறார். எல்லா என்டிஏ யுனைட் ஆகுதுங்க, பழைய கூட்டணி எல்லாம். ஆனால் இந்தி கூட்டணி உடஞ்சிட்டு போகுது. இந்த தாக்கத்தை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த மட்டும் நிதிஷ்குமார் இப்போ பிஜேபி வந்துட்டார்ல, சந்திரபாபு நாயுடு வந்துட்டார்ல, நம்ம ஊரில் எடப்பாடியாருடைய நிலைமை என்னாகும்? 24-26 ரெண்டுலேயும் பிஜேபி அணி இல்லைன்றாரு. அதனால் என்ன இருக்குது? சொல்லிட்டதுனால என்ன இருக்குது? அவர் சொல்லிட்டதுனால இல்லை. இப்போ நிதிஷ்குமார் கூட 14 மாதத்துக்கு முன்னாடி என்டிஏ நான் சேரமாட்டேன், பச்சா துரோகி லோக அப்படி இப்படின்னு சொன்னார். துரோகிகள் என்று வர்ணித்தார். இன்று சரணாகதி அடைகிறார்கள். நிலைமை எப்போனா மாறும். எங்க இன்னும் எலெக்ஷனுக்கு நிஜந்தன் 25 நாள் கூட இல்லைங்க சார். ஏப்ரல் மிடில்லேருந்து மே மிடிலுக்குள்ளே உங்களுக்கு ஷெட்யூல் முடிஞ்சு 20 தேதி வாக்கில் புது அரசாங்கமே வந்துடுங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் டெவலப் ஆகிட்டு இருக்கும்பொழுது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் அட்டவணை வந்துவிடும். 7 ஃபேஸ் ஆல் ஓவர் இந்தியா. இப்போ எலெக்ஷன் கமிஷனில் டெய்லி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மீட்டிங் வச்சுட்டு இருக்காரு. சீஃப் எலெக்ட்ரல் ஆஃபீஸர் சேர்ந்து தேர்தல் அணி மும்மரமாக இருக்கிறது, பணிகள் மும்மரமாக இருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சிகள் பாஜகவை தவிர மற்ற கட்சிகள் அனைத்தும் சிதறி இருக்கின்றன, உடைந்து இருக்கின்றன. இந்த கடந்த 3 வருடங்களில் எத்தனையோ கட்சி உடஞ்சி போச்சு. எத்தனையோ கட்சி ஒன்றா சேர்றது, சிவசேனா,
நிதிஷ்குமார் கட்சி கூட வருது. இப்போ பாருங்கள், தடால்னுட்டு நரேந்திர மோடியினுடைய யூகங்கள் 2024 அவருக்கு எதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு 2014 காங்கிரஸ் முக்து பாரத் என்று ஒரு கோஷத்தை கொடுப்பிய நரேந்திர மோடி 2024 அந்த காங்கிரஸை தரைமட்டமாக்கியதை தவிர காங்கிரஸை சாகடிச்சிட்டாருங்க. வட இந்தியாவில் 8 மாநிலம் 9 தான். மீண்டும் மீண்டும் தங்களுடைய நேயர்களுக்கு ஆகாயம் நேயர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, ஏற்கனவே 2-3 இன்டர்வியூவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யூபி, பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, இந்த 9 மாநிலங்கள் காங்கிரஸுக்கு ஆர்கனைசேஷன் இல்லை. என்ன ஜெந்தன், 1 MP இல்லைங்க. என்ன ஜெந்தன், ராகுல் காந்தி தோற்று போயிட்டு வடநாடுலேருந்து ஜெயித்தார் வயநாடு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நரேந்திர மோடியுடைய தாக்கம் 2024 அவரை எதிர்ப்பதற்கு 8 மாநில கட்சிகள் தான் இருக்கிறதே தவிர காங்கிரஸ் இல்லை. தமிழ்நாட்டில் என்ன ஆகும், என்ன தமிழ்நாட்டுக்கான தனித்துவமான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஏதாவது உண்டா? எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபியூச்சர் தான் க்வெஸ்சன் மார்க், பெரிய கேள்விக்குறி. மனம் மாறுவாரா? மனம் மாறுகிறாரோ இல்லையோ காலம் மாறும். என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு ஒரு மறு சிந்தனை வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நிதிஷ்குமாருக்கு தடால்னு ஞானோதயம் வந்த மாதிரி, ஒரு கர்பூரி தாக்கூர் என்பவருக்கு ஒரு பாரத ரத்னா கொடுத்து பீகார் அரசியலையே சத்தியநாசம் செய்தவர் நரேந்திர மோடி. பகல் பகல் என்ன ஒரு அடித்த ஒரு பேட்டில் போச்சு, 6, 7, 8 போட்டு படப்படப்பு விட்டாங்க. அந்த மாதிரியாக நேரில் தமிழ்நாட்டுக்கு வரலாம். என்ன ஆகும் தமிழ்நாட்டுக்கு? யூஸ்வலாக நீங்கள் எங்களுடைய பேட்டிகளில் அடுத்து ஒரு 15 நாட்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க, முக்கியமாக துரைமுருகன் அண்ட் சொல்லிட்டு இருந்தீங்க. இது இப்போவும் நான் சொல்கிறேன், நீங்கள் கோபப்படாதீங்க நிரஞ்சன், இப்போவும் நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமோ, இயற்கை சீற்றத்தினால 15 நாள் போயிடுச்சு. ஏங்க உங்கள் துணை முதலமைச்சர் நரேந்திர மோடியிடம் தனிப்பட்ட முறையில் பேசியது என்னங்கிறது? நீங்கள் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் யாரை சொல்கிறீங்க? துணை முதலமைச்சர் வரக்கூடியவர், வரக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்கிறீங்க? ஆமாம், உதயநிதி. அவர் வந்துட்டார்னா எங்க நரேந்திர மோடி கிட்ட போய் ரகசியமாக என்ன 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 நடக்குது உள்ள, என்ன நடக்குது கேட்குறேன், உங்களை கேட்குறேன். இல்லை நீங்கள் டெல்லியில் இருக்க உங்களை தெரிஞ்சு காங்கிரஸில் கண்டபடி திட்டுறாங்க டிஎம்கேவை, எதுக்கு போய் சரணாகதி அடையணும்னுட்டு. பெரிய பெரிய தலைவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஒருவர் இல்லை இருவர் இல்லை, பெயர் கூட சொல்ல முடியும். நான் பெயர் சொல்லுங்க, ஜெயராம் ரமேஷ். எதுக்கு உதயநிதி போய் காரணம், ஏன் முக ஸ்டாலின் சந்திக்க வேண்டும் பிரதமரை திருச்சியில்? உதயநிதிக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாரு, ஏன் கேட்டிருப்பார், எதுக்கு கொடுக்கணும் நரேந்திர மோடி? கேலோ இந்தியா, கேலோ இந்தியா கேட்டு மட்டும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் மாலையெல்லாம் எடுத்துட்டு போறாரு அயோத்தியாவுக்கு, ஹிந்துத்துவாவை பறக்க வந்தாரா? கேள்வி கேட்பாங்கல்ல, அதுக்கு அனுமதித்தது இவங்களா? ஸோ நாளை மறுநாள் அயல்நாடு பயணம் செய்கிறார் முதலமைச்சர். அந்த அயல்நாடு பயணம் முதலீடுகள் சென்டரோடு நம்ம குட்டி குட்டியாக இருக்கணும், வி ஷுட் ஹாவ் எ ரேப்போ வச்சுக்கணும். காரணம் என்ன என்று கேட்டால் நிஜந்தன், அடுத்து வரக்கூடிய 2024 தேர்தலுக்கு பிறகு மத்தியில் பாஜக 3வது முறையாக ஆட்சிக்கு வருமே ஆனால் அந்த அடுத்த 2.5 ஆண்டுகள் அவர்கள் தொடர்ந்து நீடிக்க வேண்டும். 2 வருஷம் ஓகே, 6 மாசம் நீங்கள் எடுத்துங்க. இல்லை 2024 மேக்கு அப்புறம் 26 வரைக்கும் 2 இயர்ஸ் ஓகே, ஐ டேக்கன் ஃபார் கிராண்டட் 24 மந்த்ஸ். அதில் கால சூழ்நிலைகள் மாறும். ஸோ ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தை தூர இருந்து பார்க்கிறதில் தமிழகத்தில் பெரிய மாறுதலுக்கு நான் எதிர்பார்க்கிறேன் நிஜந்தன். முக்கியமாக நீங்கள் பொங்கலுக்கு முன்னால் நடக்கக்கூடும் என்று சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போனதுக்கு மன்னிக்கவும், காரணம் என்ன? இயற்கை சீற்றம், சரணாகதி, இதெல்லாம் தான் காரணம். அதுக்கு தவிர ஒரு ரெய்டு ஆர்கனைஸ் பண்ணோன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டேக்ஸ் 2.5 மந்த்ஸ் to 3 மந்த்ஸ் டு ஆர்கனைஸ் தட். 200 அதிகாரிகளை அவர்கள் சேகரிக்க வேண்டும். அங்கே கஜா புயலுக்கு முன்னாடி மீதி புயலுக்கு முன்னாடி சேமித்தாங்க, நடுவில் கேன்சல் ஆகிடுச்சு. அது நடுவில் அரசியல், அவர் நரேந்திர மோடியும் அரசியல் செய்யாது, அவியல் செய்ய மாட்டார், அவரும் அரசியல் செய்வார், முக ஸ்டாலின் அரசியல் செய்வாங்க. அவங்களுக்கு காங்கிரஸையும் திமுகவையும் பிரிக்க வேண்டும். பிரியாதில்ல, தெரியலையே, ஆழம் தெரியாத காலை விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கும் அரசியல் 50 வருஷமாக இருக்கார்ல, அவரும் எப்படிங்க அவர் தபார்னு பிஜேபி விட்டுட்டு சிறுபான்மை போய் நெத்திர் விபூதி எல்லாம் எடுத்துட்டாரு, நோ பெருசாக இப்போது ராமர் கோவில் கட்டினா தான் வரணும் அப்படிலாம் பேசுகிறாங்களே. ஹவு டஸ் ஹி கெட் தட் டைப் ஆஃப் ஸ்ட்ரெங்க்?
பிகாஸ் ஆஃப் மைனாரிட்டி ஓட்ஸ். நீங்கள் இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறீங்க. முதல்ல இவங்க பதிலில் வந்து எடப்பாடி பழனிசாமி மனம் மாறி பாஜக பக்கம் ஐ ஸ்டாண்ட் பை தட். நீங்கள் சொல்கிறதுக்கு நான் நிச்சயம், நீங்கள் சொல்கிறதுல உண்மை கண்டிக்காக இருக்கிறது. நான் சொல்லுது இடமாற்றம் கிடையாது, ஒரு இது கிடையாது, அதாவது டயபாலிக்கலாக நான் சொல்லலை. அந்த சிச்சுவேஷனுக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்ன? அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் என்டிஏவிலிருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் ஒன்று சேர்கிறார்கள். எங்க போன மாதம் நீங்கள் பொக்கே கொடுத்தீங்கள நரேந்திர மோடிக்கு, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அசோகா ஹோட்டலில் இதே எடப்பாடி பழனிசாமி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சச்சியின் சார்பாக நரேந்திர மோடியை வருக வருக என்று வரவேற்றார். இப்போ என்னது போங்க போங்கன்னு சொன்னீங்களா? இப்போ அவருக்கு மனமாற்றம் வரும், கண்டிப்பாக வரும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, என்னை குறிப்பாக கேட்டிங்கன்னா, 2024 பிறகு 2026 நடுவே கண்டிப்பாக சில தமிழகத்தில் எப்படி அதிமுக 2021, 2022, 2023 இருந்து 2024 வெளியேறினார்களோ, சேர்ந்ததை விட்டதோ, அதே மாதிரி ஒரு 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்துட்டிங்கன்னா, அது கம்பேரிசன் 2024 அப்புறம் அதிமுகவின் நிலைமை திமுகவிற்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நேரடியாக திமுகவும் சிதறும்னு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம். அது எப்படி சிதறும்? வலுவான பலமான கட்சியாக இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி நீங்கள் நினைக்கலையா? நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அதிமுக திமுக என்பது ஒரு மாநில கட்சிகளாக இருந்தாலும் அனைத்து வில்லேஜஸ்லேயும் அனைத்து நகரங்களிலும் ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய இரண்டு எதிர்புற துருவங்கள், ஒன்று தான் விழுந்துடுச்சு, இன்னொன்று விழ பார்க்குறாங்க. ஆக மொத்தம் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் எனக்கே ஒரு கன்ஃபியூஷனாக வருதுங்க. சரி, முக்கியமாக இந்த அமைச்சர்கள் மீத நடவடிக்கை எல்லாமே தேர்தலுக்கு பிறகு தான். நிஜம்தான். ஒரே ஒரு நிமிஷம் விடுங்க சார், இதெல்லாம் பேசவே பேசாதீங்க சார். இதெல்லாம் அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கேன் சார். நம்ப சரி, எதுக்காக விஜயகாந்துக்கு நரேந்திர மோடி அவர்கள் பத்மபூஷன் கொடுக்க வேண்டும்? பேசினீங்களா நீங்கள் அத்தை? தமிழ் மீடியா எடுத்தது அத்தை? நீங்கள் சொல்லுங்கள் பதில். நான் உங்களை கேள்வி கேட்குறேன், நீங்கள் நீ ஏன் கேள்வி கேட்குறீங்களா? உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஆ, அவர் ஒரு ஒரு சிறந்த நடிகர், ஒரு முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டின் முக்கியமான தலைவர். அது போட்டோம், அது போட்டோம். விஜய் சேதுபதி வர்றாங்க. இந்த ரெண்டுத்தையும் நான் வச்சு பார்த்தீங்கன்னா, விஜய் வர்றார். அது அந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஐ கெட் அஸ் டிஃப்ரெண்ட் ஃபீலிங். என்ன என்ன சொல்றேன், நரேந்திர மோடியினுடைய காய் நகர்த்துறாரு பாருங்கள், செஸ் போர்டில் சாதாரணமாக அது இல்லை. ஏன்னா நீங்கள் ரெண்டு விஷயம் மறுபடியும் சொல்லுங்கள். ஒன்று வந்து விஜயகாந்துக்கு பத்ம விருது கொடுக்கப்பட்டது, ஒன்று. ரெண்டாவது, விஜய் அரசியலுக்கு வருவது. விஜய் அரசியலுக்கு வந்து திமுகவிற்கு லாபமாக மாறும். ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு ஹி வில் நியூட்ரலைஸ் இட். சரி, ஹீ இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் டிஎம்கே, ஹி இஸ் நாட் வித் ஏடிஎம்கே, ஹி இஸ் நாட் வித் பிஜேபி. என்ன வரதுக்கு மறுபடியும் சொல்கிறீங்க? அப்போ பின்னென்னுங்க, பின்னன் யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே. அப்படி என்ன பார்த்தீங்க திமுக சார்பாக விஜய் கிட்ட? அதுக்கு காதல் மோதல், இடி கட்டிக்கிறது, ஓடுறது, அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த இளைஞர் பட்டாளம். அதுக்காக தான் நான் சொன்னேன், விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பட்டாளம் இருக்கிறதே அது தேசியத்தை தாழ்ந்தது. அதுக்காக தான் அவர் கட்சி பேர்லேயே வச்சுருக்கார். பிரேமலதாவும் அமித்ஷாவும் நேற்று முன்தினம் பேசிக்கொண்டார்கள். நான் ஒரு பெரிய எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோரி உங்களுக்கு தரேன். அதனால மனமாற்றம் அடைவான்னு சொல்ல வரல. என்ன பேசிக்கிட்டாங்க? அரசியல். அது என்ன அது அரசியல்? என்ன பத்மவிபூஷன் கொடுக்குறது சாதாரண டெக்கரேஷன் இல்லைங்க சார். பத்மபூஷன், பத்மபூஷன் கொடுக்குறது இட்ஸ் ஹையஸ்ட் டெக்கரேஷன் ஆஃப் இந்தியன், யூனோ, சிவிலியன் அவார்ட்ஸ். சிவிலியன் அவார்ட்ஸ் அதில் விஜயகாந்துக்கு, அதுவும் பாஸ்டுமத்த பாட். ஒரு சென்ற மாதம் தான் இறைவனடி சேர்ந்தார். அதற்குள்ளேயாக மத்திய அரசாங்கம் ரெக்கக்னைஸ் பண்ணிச்சு. என்டிஏ கூட்டணியில் இருந்தவர், நரேந்திர மோடிக்கு அதிகமாக நண்பராக இருந்தவர், பிரேமலதா அம்மாவுக்கு ஏதான ஒரு பொசிஷன் கொடுக்கத்தான் கொடுப்பாங்க 2024 பதவிக்கு வந்த பிறம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆக அந்த ஓட்டை தன் பக்கம் செய்வதற்காக நரேந்திர மோடி செய்திருக்கிறார் என்று என் மனதில் படுகிறது. நிஜந்தன் என்ன ஓட்டிருக்கு இப்போ விஜய் இருக்கோ இல்லையோ ஒரு பெயர், அது அதாவது அவருக்கு இருக்கு. இப்போ ரெட்டையில் சொன்னீங்க, எம்ஜிஆர் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் ரெட்டையில் மறக்கலை. அதே மாதிரி விஜயகாந்தனுடைய பெயர் இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சா மறந்துடுவாங்க, யாரும் இல்லை. இப்போ தாஜாவாக இருக்குது, அப்படியே சூடாக இருக்குது. ஆமாம், இப்போ அவருடைய இறுதி யாத்திரைக்கு வந்த கூட்டமும் இன்னும் கூட அவர் நினைவிடத்திற்கு வருகிற கூட்டமும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது அந்த அந்த ஒரு வேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் நியூட்ரலைஸ். என்னை பொறுத்த நியூட்ரலைஸ் பண்ணும், திமுகவுக்கு ஆதரவாக போகுது, நியூட்ரலைஸ் பண்ணும். சரி, பாஜக ஆதரவாக வரும். பாஜக சொல்ல வரல நான், பாஜக ஆதரவாக திமுக எதிராளிகள் ஒன்று சேரும். இப்போ விஜய் போய் நியூட்ரலைஸ் பண்ணார்னா இது போய் காம்பன்சேட் பண்ணும். அத்தை திமுகவுக்கு சாதகமாக இருப்பதற்காக விஜய் வருவார்.
ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களுக்குள்ள அது சினிமா துறைகள் எல்லாம் பட் 2024க்கு பிறகு திரை உலகம் என்பது மங்கிவிடும். நேரடியாக சொல்கிறீங்க, 2024க்கு பிறகு டிஜிட்டலைசேஷனுடைய மூலமாக வந்தால் திராவிடம் மங்கிவிடும். இன்னும் என்ன சொல்கிறீங்க, எப்படி எப்படி மங்கும் என்ன அதுக்கு எல்லாத்த விட யூனிவர்சலைசேஷன் டிஜிட்டலைசேஷன் என்பது உங்களுக்கு வந்து ஒரு மைக்ரன் பாலிசி இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம். 2024 பொது தேர்தலிலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் புலம் பெயர் தொழிலாளிகள் கொள்கையை நியமிக்காவிட்டால் தமிழகம் அடுத்த 10 வருடங்களில் நம்ம தமிழர்களும் வேலை கிடைக்காது. சார் என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இன்றைக்கி நான் டெல்லியிலேருந்து 4 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன் சார், எங்கே பார்த்தாலும் ஹிந்திக்காரன் சார். என்ன சார் இது, யார் எடுத்து விட்டாங்க? ரத்தம் கொதிக்குதுங்க. நான் 1977 டெல்லிக்கு போனேன், வயசு 72 ஆச்சு. எனக்கு கொடுக்க தம்பிகள் தம்பிமா தங்கைகள்லாம் என்ன பண்ணுவாங்க? அது திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றம் சேர்ந்து செய்த தவறான கொள்கை, ஒரு மைக்கேலன் பாலிசி வச்சுக்கணும் நீங்கள். ஸோ இதெல்லாம் ஒரு இயற்கையான சூடு. அது அந்த இந்த 3 reasons வில் எலிமினேட் போக போக தமிழக அரசியலை மாற்றும். நீங்களே சொல்லுங்கள், மனசு தொட்டு வச்சு சொல்லுங்கள் சார், எடப்பாடி பழனிசாமிக்கு முன் இருந்த அழுத்தம் இப்பொழுது அரசியலில் இருக்கிறதா இல்லையா என்று என்னை கேட்டால் இல்லை என்று சொல்வேன். என்ன காரணம்? காரணம் என்ன என்று கேட்டால் அவருடைய டயபாலிக்கல் ஆப்டிடியூட். பாஜகவை விட்ட பிறகு இப்படி சென்றது, மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள்லாம் பார்த்து பேச்சை மாற்றிக்கொள்வது. திஸ் ஆர் ஆல் சர்டன் கான்ட்ரடிக்ஷன்ஸ். விஜய் பற்றி கேட்டேன், விஜய் வந்தால் திமுகவுக்கு லாபம் கண்டிப்பாக லாபமாக இருக்கும். திமுகவுக்கு விஜய்க்கு நடுவில் ஒரு இணக்கம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். சினிமா கொடுக்கல் வாங்கல் வாங்க டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அதெல்லாம் கொஞ்சம் நாளில் போயிடும். நேரடியாக கேட்டால் விஜய் திமுக தான் கொண்டு வருதா? ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிறீங்க. நேரடியாக விஜயை கொண்டு வருவது திமுக. சார் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நியூட்ரலைஸ் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கிரியேட் அனதர் சென்டர் ஆஃப் பவர், தட் இஸ் விஜய். விஜய்க்கு நல்ல பவர் கிடைக்கும். இருக்கக்கூடிய சூழ்நிலையை அரசாங்கமே உருவாக்கி விடும். திமுக உருவாக்கும் அரசாங்கம், தமிழக அரசாங்கமும் உருவாக்கிவிடும், திமுகவும் உருவாக்கிவிடும். ஸோ தட் ஏடிஎம்கேனுடைய ராத் வில் நாட் பி ஆன் டிஎம்கே. அப்போ திமுக விஜயக்கான வாக்கு வங்கி இருக்கு இருக்கும் வரக்கூடும், கண்டிப்பாக வரக்கூடும். எப்பொழுது இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே சார் வாக்கு வண்டின்னு சொல்லிட்டீங்க நீங்கள். யூ கம் டு க்ரக்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் நவ். ஐ வில் சே ஒன் இம்பார்ட்டன்ட் திங், 100% அதுலேருந்து திமுகவிற்கு 22-23% என்று வெட்டி தள்ளிடுங்க. சரி, அதிமுகவுக்கு 18-20% தள்ளிடுங்க. ஸோ இந்த 40% போயிடுச்சு இல்லை, மீதி 60%ல் ஐ கேன் சேலஞ்ச் விஜய் வில் கெட் 8-9%, பிஜேபி வில் கெட் 12-15%, மீதி கட்சிகள்லாம் கிச்சு கிச்சு கிச்சுன்னு இருக்கு பாருங்க. நாம் தமிழருக்கு முக்கியமான கட்சி, நாம் தமிழர் கட்சிக்கும் தே மே டச் 10-12. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 60 குறைஞ்சிரும். இந்த 40 தனி, அந்த 60 தனி. தமிழக அரசியலை அப்படித்தான் நான் பார்க்கிறேன். 1967 என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் அவர்கள் பெரியவர் ராஜாஜியிடமும் அண்ணாதுரையிடமும் காகித மில்லத்திடமும் தொடர்பு கண்டபோது நான் சிறுவனாக இருந்தேன். அப்பொழுது இருவரை இன்று வரை நான் 2024 வரை அரசியலை பார்த்தவன். தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் என் தனிமான உங்களுடைய தொலைக்காட்சிகள் சொல்ல விரும்புகிறேன். மாறிக்கொண்டிருக்கிறதால் வாக்கு வங்கி பிரிந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. மாறிக்கொண்டு வரைக்கும் நெகட்டிவாக போகணும், மாறிக்கொண்டு வருவது பாசிட்டிவாக போங்களேன். தமிழகம் பல மையங்களாக மாறிக்கொண்டு மல்டி கார்னராக மாறிட்டு இருக்கு. மல்டி கார்னராக மாறிடுச்சு. அந்த மல்டி கார்னராக மாறுறதுல இளைஞர் சமுதாயம் குறிப்பாக ஒரு 18 வயது யார் ஜெயலலிதாவை முக்கிய மந்திரியாக பார்த்தார்களோ, கருணாநிதியை முக்கிய மந்திரியாக பார்த்தார்களோ, இன்று அவர்கள் நரேந்திர மோடியை பிரதமராக பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டிலேயே 2019 நீங்கள் கருபொருள்னு விட்டீங்களே, எங்கே போச்சு சார் அது? கருப்பர் கூட்டம் சொன்னீங்க, எங்கே போச்சு சார் அது? இப்போது ஏன் சார் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றீங்க, கட்டி தழுவி வைக்கிறீங்க, திமுக சொல்கிறீங்க, யாரையோ சொல்கிறேன், செங்கல காமிச்சிங்களே, முட்டையை காமிச்சிங்களே, இப்போ யாரை காமிக்க போகிறீங்க? முட்டை இப்போ தானே காமிச்சு, செங்கலை எப்போ காமிச்சார்? எலெக்ஷன் போது. இப்போ யாரை காமிக்கிறார்? வெள்ளைக்கொடி ஏன் காமிக்கிறாரு?
அரசாங்கத்தில் இருக்காரு. அது அரசாங்கம் இன்னும் 2 வருஷம் இருக்குன்னு இல்லை. ஸோ லாட் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ இன் டிஎம்கே. டிஎம்கே இஸ் ஆல்சோ ஃபேஸிங் இன்டர்னல் எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் ஐ கேன் டெல் யூ. மறுபடியும் சொல்லுங்க, நீங்க திமுகவில் உள்கட்சி பிரச்சனை இருக்கு. அதிகமாக இருக்கிறது. அதிகம் 1 இல்லை 2 இல்லை. குடும்ப அரசியல். 23 எம்பிக்களை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் தத்தளிக்கிறது டெல்லியில். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன வேற என்ன சொல்றது? வேற என்ன சொல்றது? பலமா இருக்குல்ல? பரமா தான் என்ன சொல்றேன். சாதாரணமா சொல்லலையே. பலமா இருக்கு. பலமாக இருந்தாலும் ஏன் தத்தடிக்கிறது? எப்படி தத்தடிக்கிறது? எங்க தூக்கம் வரமாட்டேன்னு சொல்றீங்க? ஒரு லீடர் அது நரேந்திர மோடி சொன்னா விடுவீங்களா சார்? ஒரு புட்டினோ இல்ல டொனால்ட் ட்ரம்ப்போ இல்ல ஜோ பைடனோ சொன்னா விடுவீங்களா சார்? ஒரு ஒரு லீடர் யூ ஆர் இன் த ஃப்ரண்ட் பேட்டில். எனக்கு பயமா இருக்குது, தூக்கம் வரல, இன்னொருத்தர் சொல்றாரு பிசாசு மாதிரி வளருதுன்னு. எங்க சார் பயப்படுறீங்க? ஒரு 2 ஐபிஎஸ் ஆபீசரை பார்த்து ஏன் சார் பயப்படுறீங்க? யார் அவங்க? ரவி அண்ட் அண்ணாமலை. இல்ல, அண்ணாமலை கட்சி தலைவர். ரவியை பார்த்து ஏன் சார் பயப்படுறீங்க? ரவி பார்த்து பயப்படலையா? பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு முன்னாடி காம்ப்ரமைஸ் வருது. பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் பார்க்குறாரு, ரெண்டு பேருக்கு இணக்கம் வந்துடுச்சு. தடால் எப்படி சார் ஓவர் நைட் வருது? சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்ட அப்புறம் ஆக மொத்தம் திமுகவில் மாற்றம் இருக்கு. பழனிவேல் தியாகராஜன் சொன்ன ஆடியோ கிளிப்புக்கு என்ன சார் ஆக்ஷன் எடுத்தாங்க? மத்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ அவர் இலாக்கா தானே சார் மாற்றிருக்காங்க. அதெல்லாம் டெல்லியில் பிரதிபலிக்கிறதா இல்லையா? அது ஒன்றும் இப்போ ஒரு ரிசல்ட்டே தெரியலையே. ரிசல்ட் தானே வரும், சமயத்தில் வரும். காரணம் என்ன என்று கேட்டால், 23 எம்பிக்கள் லோக்சபா எம்பிக்கள் தமிழகத்தில் இருந்து சென்ற திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் என்ன செய்தார்கள் தமிழ்நாட்டிற்காக? கடுமையா பேசுறாங்க. 30 கடுமையா பேசினதால லாபம் என்ன வந்தது உங்களுக்கு? பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. 3 தமிழ்நாடு இருக்கக்கூடிய கவர்னர்களை வெறுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி திமுக மூலமாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் அந்தந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு என்ன பண்ணாங்க அதை சொல்லுங்களேன். இயற்கை புயல் வந்தபொழுது கனிமொழி கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் கனிமொழியை பார்க்க போறாங்க. மீதி எம்பி எல்லாம் அவுட் ஆப்போ. அந்த எம்பிக்கெல்லாம் எங்கிட்ட சொல்கிறாங்கல்ல. என்ன சொல்கிறாங்க? இப்போ அதெல்லாம் பொதுவில் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் இப்போ அடுத்த நேரில் வந்திருக்கீங்க. என்ன என்ன நேர அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. என்ன அதிருப்தியில் இருக்காங்க? நிறைய அதிருக்கு கொந்தளிக்கிறார்கள். ஏன் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க? இவங்களும் வேலை செய்கிறாங்கல்ல. இவங்களும் வேலை செய்கிறாங்கல்ல. அதுக்கு என்ன சார்? 23 எம்பியில் 13 எம்பி மேலே இடி ரைடு இருக்குது சார். அவங்க வாய மூடி விட்டு வாய மூடிட்டு இருக்காங்க சார். எல்லாருக்கும் ரைடு நடக்குதுங்களே சார். ஜெகத் ரக்ஷகன் முதலாக துரைமுருகனுடைய மகன் முதல் கதிர்வேல் ஆனந்த் வழியில் ஏன் டிஆர் பாலு மீது இதுவரை ஒரு விதமான கேள்விக்குறி வரவில்லை? ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டாரு. அது அது வாஸ்தவம். நல்லதாக போச்சு. ரொம்ப ஏன் மந்திரியாக இல்லை? சுத்தமாக மிஸ்டர் டாக்டர் மன்மோகன் சிங் மந்திரி சபையில் 2வது முறையாக பெரியவர் கருணாநிதி இருந்தபோது ஏன் அவர் பெயரை கொடுத்த ஒன்று மன்மோகன் சிங் சேர்க்க மறுத்தார்? ஸோ அதெல்லாம் டிஎம்கே எம்பி பர்சனலாக பேசும்போது சொல்கிறாங்களே, எல்லாரும் மனம் விட்டு பேசுகிறார்களே. இப்போ வர தேர்தலில் கூட திமுகவுடைய பல எம்பிகளுக்கு மறுபடியும் போட்டிடுவது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என் கையில் இருக்குது, 10 பேர் நான் வந்து எப்படிங்க ஓப்பனாக சொல்ல முடியும்? ஒரு லீடர் ஷுட் நாட் ஸ்பீக் லைக் தட் சார். கேடருக்கு என்கரேஜ் பண்ணவே தவிர நீங்கள் நெகட்டிவாக பேசக்கூடாது சார். எனக்கு தூக்கம் வரல, 10 பேருக்கு பண்ண முடியாது, இதெல்லாம் ஓப்பனாக சொன்னீங்கன்னா தட் கிரியேட்ஸ் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ஸ் ஃபார் யுவர் கேடர். எச்சரிக்கிறார்கள். அதுவும் நல்லது தானே. ஸ்டாலின் எச்சரிக்கிறார். இவங்களும் எச்சரிக்கை எடுத்துருவாங்களா? கேடர் எச்சரிக்கையாக எடுத்துப்பாங்களா? முடியாது. எப்படி எடுப்பாங்க? மாறுதலாகத்தான் இருக்கும். என்ன 10 பேர் அந்த 10 எம்பிக்களுடைய மனோபாவத்தை பாருங்கள். நிலைமை நீங்கள் எலெக்ஷன் டேட்டில் கட் பண்ணுங்கள் சார், அதெல்லாம் விட்டுருங்க. தன்னுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே பதவி போகும் என்று சொல்கிறார். அதை எப்படி சொல்ல முடியும்? நடைபாதை ராஜபாட்டியில் நடைபாதை போட வேண்டும். அப்படி இல்லாத நம்ம வந்து தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறத தப்புங்க. அது அது ராங் மெசேஜ். இட் சென்ஸ் டு தி கேடர். என்ன என்ன ஃபீல் பண்ணுங்க நம்ம தலைவர் ரொம்ப இதெல்லாம் விட்டுருங்க சார். நம்ம வந்து வி கம் டு தி ரியல் பாலிடிக்ஸ் சார். விஜயகாந்த்க்கு பத்மபூஷன் கொடுத்துட்ட அப்புறம் ப்ளஸ் கற்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா கொடுத்த பிறகு வட இந்தியாவிலிருந்து தமிழக அரசியலை பார்க்க வேண்டுமானால் தமிழக அரசியலில் ஒரு மாற்றங்கள் கண்கூடாக தெரிகிறது என்பதைத்தான் விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன். தாங்கள் கேட்டால் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் விளக்கமாக சொல்லுவேன். என்னை இது அடுத்த தேர்தலில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் 1.5 மாதம் தான் இருக்குது. பிப்ரவரிலேயே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் வச்சுங்களேன். ரொம்ப சொல்லப்போனால் அதிகபட்சம் ஒரு 35-40 நாட்கள் தான். 1 மந்த் வச்சுங்களேன். ஆ, 30 நாள், 1 மாதம் இருக்குது. தமிழ்நாட்டுடைய அரசியலில் கூட்டணிகள் தொடர்பாகவோ இல்லை வந்து இதை பற்றி ஒன்றுமே நடக்கலையே. அவ்வளோ எல்லாமே ரொம்ப சார். 13ஆம் தேதி வந்து மல்லிகார்ஜுன் கார்கே சென்னை வந்து மு க ஸ்டாலின் பேச வருகிறார்.
ரெண்டு சீட் தரேங்கிறாங்க, மூணு சீட் தரேங்கிறாங்கல்ல, பத்து கிடைக்காதா? அஞ்சு அஞ்சுன்னு காங்கிரஸ் ஹஸ் பிகம் சிங்கிள் டிஜிட் பார்ட்டி சார். மம்தா பானர்ஜி எவ்வளோ தரேங்கிறாங்க, மூணு மாட்டேன்ட்டாங்க, தனியாக போயிடுச்சு அந்த அம்மா. இப்போ பஞ்சாபினுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து பகவத்சிங் மான் ஓப்பனாக சொல்கிறாரு, ஹிந்தியில் சொல்கிறாரு, காங்கிரஸ் ஏக் ஜவானே பர் தீ, அதாவது தீனா இருந்ததுன்னு அர்த்தம். காங்கிரஸ் ஒரு காலத்தில் இருந்ததுன்னு மொட்டை பாட்டிக்காக சொல்கிறேன்னு ஓப்பனாக அவர் ஒரு சிரிப்பு நடிகர், அவர் அது சிரிப்பு பாஷையிலே சொல்லுகிறார். ஆக மொத்தம் அப்படி இருக்கும்போது அந்த தாக்கங்கள் கூட திமுக மீது வருமா வராதா? நம்ம ஒன்று எங்க 2019 நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தின்னு சொல்லி ஆயிட்டாங்களா, 2024 ஏன் அவர் வந்து மல்லிகார்ஜுன் கார்கேன்னு சொல்லுவாரா? அப்போ மேகதாதுவும் காவேரியன் ஆகும், திமுக ஓப்பனாக சொல்லு, இதெல்லாம் கொள்கை முடிவுங்க சார். இதையெல்லாம் கனிமொழியினுடைய தேர்தல் அறிக்கை குறு, மைக்ரன்ட் பாலிசி, டிஜிட்டலைசேஷன், நியூ எஜுகேஷன் பாலிசி, இப்போ நம்ம சொன்னமே, இதெல்லாம் வரையறுக்கவில்லை என்றால் அடுத்த 10 வருடத்தில் திராவிடம் மங்கும். அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்களா? பார்த்துங்க, அப்போ 20 வருஷத்தில் ஆகிடல. ஆக மொத்தம் எங்கள் திருப்பூரால் கம்யூனிஸ்ட் கட்சி தூக்கி அடித்த பாஜக திராவிட கழகத்தை ஒன்று ஊதி விட்டுருவாங்க சார். காங்கிரஸ் இடம் இல்லாத போயிடுச்சுங்களே சார். காங்கிரஸ் எங்கே இருக்குது சார் நிஜந்தன்? ஏதோ ஆக மொத்தம் ஒரு மொத்தமாக பார்த்தால் என் மனதில் படுவது தமிழகத்தில் மாற்றம். அதற்கு விஜயகாந்தினுடைய பத்மபூஷன் மூலமாக ஏதோ ஒரு செய்தியை நான் பார்க்கிறேன். 45 முறை பிரதமர் தமிழகத்திற்கு வந்ததை ஒரு செய்தியாக பார்க்கிறேன். மனதில் குரலில் 27-28 பேரிடை அவர் சேர்ந்ததில் ஒரு பார்க்கிறேன். அதையும் தவிர இலங்கைக்கு பிப்ரவரி மாதம் செல்ல இருக்கிறார் என்ற சிறப்பு செய்தி தங்களுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிப்ரவரி 3வது வாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை செல்ல இருக்கிறார். தமிழகத்தினுடைய தாக்கங்களை காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையே கப்பல் விட்ட நரேந்திர மோடி யாழ்ப்பாணத்திற்கும் சென்று தமிழக அரசியலையும் மாற்றினாலும் ஆச்சரியப்படு. ஒரு மீனவருக்கு பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க சார், ரிசர்ச் பண்ணுறவருக்கு, டிசௌசாங்கிறவங்களுக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் வந்தாங்க, துட்டு பண்ணாங்களே சார், ஒரு பத்மஸ்ரீக்கும் ஒரு பத்ம விபூஷனுக்கும் 4 கோடி 5 கோடின்னு பேரம் பேசினாங்களே சார் யூபி அரசாங்கத்தில். இப்போ பண்ணுறாங்களா? அது மக்கள் விருதுன்னு வந்ததா இல்லையா சார்? ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனைகளாகத்தான் மாறுகிறது. அடுத்த ஒரு மாதம் முக்கியமான மாற்றம், அடுத்த ஒரு மாதத்தில் பல நிகழ்வுகள் தமிழகத்தில் நடக்க இருக்கிறது என்று சொல்லி நம்மளுடைய பேச்சை இத்துடன் முடித்து கொள்ளலாம். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பரபரப்புடன் பல செய்திகளை நிதனுக்கு நான் தருவதாக உறுதிமொழி அளிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து குறிப்பாக ராஜகோபாலன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.